வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா யூஸ் பண்ணி எப்படி கேக் செய்யலாம்னு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது செய்ய ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் ஒரு கப் ரவா. நம்ம எந்த கப்பில் ரவா எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சர்க்கரை. அடுத்து அதே அளவுக்கு துருவின தேங்காய். அடுத்து ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கலனா, நீங்கள் வந்து டெய்லி பால் காய்ச்சும் போது அதில் படிகிற எடையை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரலாம். அது ஒரு கப் வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டு முட்டை. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுலில் ரெண்டு முட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அடிச்சுக்கிறேன். வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் நல்லா சேர்கிற அளவுக்கு அடிச்சுக்கிறேன். அடிச்சிட்டேன். இப்போ இதில் ரவா, சர்க்கரை, தேங்காய் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முட்டையோடு நல்லா கலந்துக்கிறேன். கலந்தாச்சு. இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கேக் மாவு தயார். நான் ஒரு பேக்கிங் பேனில் பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் பேக்கிங் பேன் அதில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் சாப்பிட்ற தட்டில் கூட இல்லை நெய்யோ இல்லை பட்டரோ தடவிட்டு அதில் கூட இதை நீங்கள் பண்ணலாம். நான் இதை வந்து அவனில் செஞ்சேன், மைக்ரோவேவ் அவனில் செஞ்சேன். ஸோ நான் இதை வந்து 160°C 30 நிமிஷம் வேக வச்சுருந்தேன். இதுக்கு அவனில் தான் பண்ணணுன்னா கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் வந்து அடுப்புலையே செய்யலாம். அதுக்கு வந்து ஒரு தோசைக்கல்லை 10 நிமிஷம் சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு இந்த தட்டோ இல்லை பேக்கிங் பேனோ அதில் வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. 40 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. இதே மாதிரி கேக் சூப்பராக இருக்கும் அதில் செஞ்சாலும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஆற விட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பிளேட்டில் மாற்றிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக கேக் தயாராகிடுச்சு. இது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி சாப்பிடலாம். நான் இதை வந்து ரொம்ப தின் லேயராக ஊற்றிட்டேன், அதனால் எனக்கு ரொம்ப தின் லேயராக கிடச்சிது. நீங்கள் எவ்வளோ திக்காக ஊற்றுறீங்களோ, எவ்வளோக்கு அதிகமாக மாவு ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து திக்காக கிடைக்கும். ஆனால் அந்தளவுக்கு நம்ம டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், கேக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.